ॐ प्रपन्न पारिजाताय तोत्र वेत्रैकपाणये ज्ञान मुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ॐ மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே। ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமோ நமஹ। அனைத்து எஸ்டிவியினுடைய நேர்களாகிய அன்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளால் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான லக்ஷ்மி கட்டாட்சங்களும் சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை தொடங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 2வது அத்தியாயத்தில் 18வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச அந்த வந்த இமே தேகாஹ நித்யஸ்யோக்தா ஷரீரிணஹ அநாஷினோ பிரமேயஸ்ய தஸ்மாத்யுத்யஸ்வ பாரத। பகவான் கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தினுடைய 11வது ஸ்லோகத்திலிருந்து அர்ஜுனனுக்கு மிக முக்கியமான ஞானம் என்று கூறப்படுகின்ற ஆத்ம ஞானம் பிரம்ம ஞானம் இரண்டையும் சேர்த்து அவனுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதனால் இந்த 11வது ஸ்லோகத்திலிருந்து 25வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை நாம் பிரம்ம வித்யா அல்லது ஆத்ம வித்யா அல்லது குஹ்ய வித்யா, குஹ்யம்னு சொன்னாலே ரகசியம்னு அர்த்தம், ரகசிய வித்யா அப்படின்னு சொல்லப்படுகிறது. வித்யா என்றால் கல்வி என்பது பொருள். கல்வி என்பது என்ன அப்படின்னாக்கா ஞான ஸ்வரூபமாக இருப்பது. அது எந்த கல்வியாக இருந்தாலும் அது ஞானம் என்கின்ற ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். இந்த உலகத்தை பற்றி நம்ம வந்து சிறு வயதிலிருந்து 15 வருடங்கள் படிக்கிறோம் இல்லையா, அதுவும் கல்விதான். அதற்கு பெயர் உலகியல் கல்வி அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். உலகியல் கல்வி என்றால் என்ன, உலகம் என்ன என்பதை நமக்கு உணர்த்த வேண்டும். ஆனால் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிற, நம்மால் கற்றுக்கொள்ளப்படுகிற அந்த கல்வி அத்தனையுமே இந்த உலக ஞானத்தை எப்படி நான் சம்பாதிப்பதற்கு பயன்படுத்த முடியும் என்கின்ற நோக்கத்தில் தான் நம்ம வந்து கல்வியை கற்றுக்கொள்ளுகிறோம். அப்போது என்ன ஆயிடுதுன்னு கேட்டால், உலகம் என்றால் என்ன என்பதை முழுமையாக நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கொள்வதற்கும், இந்த உலக ஞானத்தை வைத்து என்னுடைய வயிற்றை வளர்க்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் கற்றுக்கொள்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அப்போ நான் வந்து எதற்காக கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வாழ்வதற்காக, என்னுடைய உணவிற்காக. அப்புறம் என்ன ஆயிடும்னு கேட்டால் கல்வி முழுமை அடையாது. ஒரு கல்வியானது என்னுடைய வாழ்க்கைக்கு பயன்பட்டு அதே போன்று என்னுடைய வாழ்க்கையினுடைய இன்னர் குரோத்துன்னு சொல்லுவாங்க. இன்னர் குரோத்துனாக்கா உள்ளுக்குள் பக்குவ நிலையும் வளர வேண்டும். நம்ம வந்து சரீரம் வந்து ஒரு தடவை பிறந்துட்டால் அந்த சரீரம் வந்து மாறிக்கொண்டே வளர்ந்து கொண்டே போய் அதனுடைய பரிணாமங்களையும் பரிமாணங்களையும் அடைகிறது இல்லையா. ஆனால் மனம் அப்படி அடையறதில்லை. நம்ம வந்து வளர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது அது தேங்கி விடுவதும் உண்டு. சில பேர்லாம் 16 வயது ஆனாலும் 5 வயதிற்கு உண்டான பக்குவத்தை தான் உடைத்திருக்கிறார்கள். சில பேர் 16 வயதிலிருந்து அப்படியே 16, என்றும் 16, சரீரம் வந்து வளர்ந்து கொண்டு இருக்கும், என்றும் 16, அந்த இளமையிலேயே அந்த பக்குவமின்மை. இளமை 16 வயதுன்னா என்ன, ஒரு மாதிரி அலைகழிக்கப்பட்ட மனம், ஒரு நிலையில் நிறுத்துவதற்கு சிரமமாகிய மனம், அது அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கும். பக்குவம் இல்லாமல், எந்த ஒரு குறிக்கோளிலும் தெளிவு இல்லாமல், வாழ்க்கையை பற்றிய புரிந்து கொள்ளுதல் இல்லாமல், இப்படி இருப்பது அந்த வயதினுடைய இயல்பு. அந்த இயல்பே அப்படியே தொடர்ந்து ஒரு 30-35 வயது வரைக்கும் வந்தால் அது பிரயோஜனம் அல்ல. அப்போது நம்முடைய கல்வி என்பது இந்த உலகமும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் நன்கு நமக்கு புரிய வைப்பதாக இருக்க வேண்டும். அதே போல் இந்த உலகத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பு நம்மை நமக்கு உணர்த்துவதாக, அப்போ தானே குழப்பமே இருக்காது. உலகத்தை பற்றி நல்லா புரிந்து கொண்டு என்னை பற்றி எனக்கு புரியலைன்னாக்கா அது கண்டிப்பாக நம்ம எவ்வளவு சாதித்தாலும் அது முழுமை என்கின்ற உணர்வை தராது.
அதனால தான் நம்முடைய சாஸ்திரங்கள் எடுத்த உடனே நீ யார் அப்படிங்கறத சொல்லுகிறது. அப்ப நான் யார் அப்படினு தெரிந்து கொள்வது கல்வியினுடைய முதல் படி. அது இல்லாம கல்வி தொடரவே முடியாது. நான் யார், இந்த சரீரம் எப்படிப்பட்டது, என்னை சார்ந்தவர்கள் என்னுடன் ஏன் இருக்கிறார்கள், என்னதான் போய் கொண்டிருக்கிறது, இதெல்லாம் தெரியாம எப்படி வாழ்க்கையை நகர்த்துறது, நானும் வந்து எல்லாரும் ஓடுகிறார்கள்னு சொல்லி நானும் ஓடிக்கொண்டே இருக்கிறதா என்ன. நிதானத்துடன் இந்த பகவத்கீதை என்பது வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கையில் எதை குறிக்கோளாக நிர்ணயிக்க வேண்டும் என்பதையும் எதை தெரிந்து தெளிந்து இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லி கொடுக்கிறது. அதனால தான் இந்த கிருஷ்ணர் அர்ஜுனனின் நிமித்தமாக வைத்து வாழ்க்கையினுடைய அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த வயதாக இருந்தாலும், எப்பேற்பட்ட இடத்தில் இருந்தாலும் உனக்கு தேவை ஆத்ம வித்யா என்று கூறப்படுகிற பிரம்ம வித்யா, அதாவது தன்னை பற்றிய கல்வி. நான் யார், என்னுடைய சரீரம் என்பது என்ன, இந்த எனக்கும் இந்த சரீரத்திற்கும் எப்படிப்பட்ட தொடர்பு, இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்த உடனே எதுவும் வந்து மாறிடாது. வெளியில் நம்ம மாறிடுவோம், நம்முடைய பக்குவ நிலை கூடிவிடும். எப்பொழுது நம்முடைய பக்குவ நிலை கூடுகிறதோ நம்முடைய அவுட்கமிங்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்முடைய கர்மம், நம்முடைய செயல்கள் மாறுகின்றன. என்னுடைய பக்குவ நிலை என்னுடைய செயல்களில் பக்குவமாக அது பரிணமிக்கிறது. அப்போ என்ன ஆயிடும்னு கேட்டால், என்னுடைய முழுமையான அந்த திருப்தியுடன் இருக்கக்கூடிய மனோநிலை என்னுடைய செயலிலும் செயலையும் முழுமைப்படுத்தும். அதனால தான் இந்த கல்வி அது அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்டது, நமக்கும் மிகவும் உபயோககரமானது. நான் என்பவன் பிறப்பு இறப்பு என்கின்ற இந்த விஷயத்துக்குள் அடைப்பட்டவன் அல்ல, நான் நித்தியன். அதைத்தான் நித்தியம்னு சொல்கிறோம், நான் நித்திய வஸ்து அப்படின்னு புரிய வச்சார். அதற்கப்புறம் என்னுடைய சரீரம் என்பது எனக்கு இன்பத் துன்பங்களினுடைய இருப்பிடம், இன்பத் துன்பங்களுக்கு கருவி. இந்த இன்பத் துன்பங்களை நான் என்னுடைய விருப்பு வெறுப்பு என்கின்ற இரண்டு விஷயங்கள் மூலமாக அதை பார்க்கக்கூடாது, சமநிலையுடன் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அதற்கு எது உதவும்னு கேட்டால், என்னுள் இருக்கக்கூடிய நிலையான ஒரு பொருளை உணர்வதன் மூலமாக என்னை நான் சமநிலையில் வைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காக கடந்த இரண்டு ஸ்லோகங்களில் இரண்டு விதமான பகுதிகள், அதாவது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய, மாறாமல் நிலையாக இருக்கக்கூடிய நான் என்கின்ற பொருளை பற்றியும் அவர் எடுத்தார். அப்போ நான் அழியாதவன், இந்த சரீரம் மாறிக்கொண்டே இருப்பது, இந்த சரீரம் என்பது நிலையற்றது, அது போய்விடும் வந்துவிடும். அதனால் போய் வருகிற அல்லது வந்து போகிற இந்த சரீரத்தை கொடுத்து நான் கவலைப்படுவதில் அர்த்தமில்லை. என்ன வாழ்க்கையே இந்த சரீரத்தை குறித்து தான், மாறக்கூடாது, என்னுடைய இளமை தேய்ந்து போயிடக்கூடாது, நான் அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு இந்த சரீரத்தை பிடிச்சிக்கிட்டு தொங்கிறது தான் வாழ்க்கை. அப்போ பாருங்களேன், நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய முக்கியமான விஷயம், முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டால் இந்த சரீரத்தை காப்பாற்றி வைக்கிறது தான். இந்த சரீரத்தை காப்பாற்றி இதை வந்து ஏதோ 1000 வருடங்கள் காப்பாற்றி வைக்கிற மாதிரி, இந்த சரீரத்தை வந்து யோகாபியாசத்தின் மூலமாக, ஜப தியானங்களின் மூலமாக இதை சீர்மைப்படுத்த வேண்டும். ஆனால் இதற்கும் ஒரு அளவு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அதைத்தான் சொல்ல வருகிறார் இந்த ஆச்சாரியர் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில். முக்கியமாக இந்த சரீரம் என்பது நான் என்னை பற்றி புரிந்து கொண்ட பிறகு இந்த சரீரத்தை எப்படி புரிந்து கொள்வது, இந்த சரீரத்தோடு எப்படி என்னுடைய டீலிங் இருக்கும் அப்படிங்கிறது தான் இவர் இங்கே சொல்கிறார். ஏன்னா ஒவ்வொரு நாள் காலையிலும் காலையில் நாம் என்ன பண்ணுகிறோம்னு கேட்டால், கண்ணாடி முன்பு நின்று நான் அப்படின்னு பார்த்த இந்த சரீரம் ஒரு தடவை உண்மை புரிஞ்சதற்கு அப்புறம், நான் இந்த சரீரம் அல்ல, இந்த சரீரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, மாறிக்கொண்டே இருக்கிறதுன்னு புரிய ஆரம்பிச்சு, இந்த சரீரம் அளவுக்கு உட்பட்டது அப்படின்னு புரிஞ்சிடும். அதைத்தான் இந்த சரீரங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சுற்றி காண்பிக்கிறார். என்ன, அதாவது அர்ஜுனன் வந்து எதிரி படையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும், தனது படையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் சுற்றி காமித்து அவர்களையெல்லாம் சுட்டி காண்பிக்கும் போதே இந்த சரீரங்கள்னு சொல்கிறார். இந்த சரீரங்கள் அத்தனையுமே அளவுக்குட்பட்டவைகள், முடிவை கொண்டவைகள். ஆனால் அந்த சரீரங்களுக்குள் இருக்கக்கூடிய நான் 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 அத்தனை சரீரங்களுக்குள்ளும் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது அழிவதில்லை.
ஆனால் இந்த ஒரு சின்ன விஷயத்தை சொல்றார் அவ அந்த நான் என்பது பார்க்க முடியாது இப்போ ஒருத்தர் நம்ம முன்னாடி வருகிறார் அவரை பார்த்து நாம என்ன சொல்றோம் வணக்கம் அப்படினு சொல்றோம் இப்போலாம் கொஞ்சம் மாறிடுச்சு காலை வணக்கங்கள் மதியம் வணக்கங்கள் மாலை வணக்கங்கள் வணக்கமே மூன்று விதமா ஆயிடுது எல்லாம் வந்து நம்ம யாரையோ ஃபாலோ பண்றோம் ரைட் இருக்கட்டும் அப்படி வணக்கம்னு சொல்லும் பொழுது அவரை நாம் பார்க்கல அவருடைய நான் வந்து என்னால் பார்க்க முடிவதில்லை அவருடைய சரீரத்தை தான் பார்க்கறேன் அதே மாதிரி என்னை நான் கண்ணாடியில் போய் பார்த்தேன்னாக்கா கண்ணாடியில் போய் முன்னாடி நிற்கிறோம் நின்ன எதை பார்க்கறோன்னு கேட்டால் இந்த சரீரம்தான் அதில் வந்து பிரதிபிம்பம் ஆகுமே ஒழிய நான் பிரதிபிம்பம் ஆகாது அந்த நான் எப்பொழுதும் அப்ரமேயனாக அப்ரமேயன் என்கின்ற வார்த்தை பெரிய வார்த்தை அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு வஸ்துவை நம்ம பார்க்கும் பொழுது அதுக்கு பேர் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம் இப்போ என்னால் பார்க்கப்படுகிறதுனாக்கா அந்த பொருள் வந்து பார்க்கப்படு பொருள் இங்கிலீஷில் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம் இந்த நான் இருக்கு இல்லையா எப்பவுமே பார்க்கப்படு பொருளாக மாறவே மாறாது ஏன்னா அது பார்ப்பவனாக மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம் ஏன்னா பார்க்கப்படும் பொருளாக மாறிச்சுன்னா அளவுக்கு உட்பட்டதாக மாறிடும் ஒரு இப்போ இந்த இரண்டுக்கு இரண்டு அப்படின்னு ஒரு கட்டம் இருந்தால் தான் என்னால் பார்க்க முடியும் அந்த இரண்டுக்கு இரண்டுங்கிறது ஆயிரத்திற்கு ஆயிரம்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஒரு கட்டத்தை போட்டுட்டு அதற்குள்ளே நான் போய் நின்றுட்டு இருந்தேன்னா என்னுடைய பார்க்கும் சக்திக்கு அப்பாற்பட்டது இல்லையா அது அந்த மாதிரி இந்த ஆத்மா என்பது எங்கும் நீக்கமர வியாபித்து இருக்கிறது எனக்கு இந்த சரீரத்தில் மட்டும் அனுபவிக்கப்படுகிறது அவ்வளவுதான் அப்போ நான் என்னை இந்த சரீரத்தில் மட்டும்தான் அனுபவிக்கின்றேன் அதனால் நான் இந்த சரீரத்தில் மட்டும் இருக்கிறேன் அப்படின்னு நான் முடிவு கட்டிடுறேன் ஆனால் இது அத்தனையிலும் வியாபித்திருக்கிறது இதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இது வந்து எல்லா இடத்திலும் வியாபித்து இருந்தாலும் அது என்னால் மற்ற உலக பொருள்களை போன்று பார்க்க முடியாது ஒரு அளவுக்குள்ளே உட்படுத்த முடியாது அதைத்தான் கொண்டு வருகிறார் இப்போ நம்ம கண்களுக்கு அளவுக்கு உட்பட்ட கண்கள் இப்போது இவர் சொல்லுகிறார் இல்லையா நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார் ஊனக்கண்ணால் தான் உன்னை பார்க்க முடியும் ஞானக்கண்ணால் உன்னை நீ உணர முடியும் நான் வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னாக்கா உன்னுடைய சரீரத்துக்கெல்லாம் எனக்கு இந்த ஊனக்கண் போதும் ஆனால் உன்னை உணர்ந்து கொள்வதற்கு ஞானக்கண் வேண்டும் அப்படிம்பார் அந்த ஞானக்கண் என்றால் என்னன்னு கேட்டால் அனைத்திலும் வியாபித்திருக்கிறது இந்த நான் என்கின்ற அந்த விஷயம்தான் அதனால் நம்ம இதற்கு மேலே இந்த நிமிஷத்திற்கு மேலே நமக்கு வந்து இந்த உண்மை புரிந்த பிறகு நான் என்பது எப்பொழுதுமே காண்பவனாகத்தான் இருக்கிறது இப்போ நான் உங்களை பார்த்தேன்னு வச்சுக்கொடுங்களேன் நீங்கள் முன்னாடி வந்தால் உங்களுடைய சரீரம் மனசு புத்தியே தான் என்னால் பார்க்க முடியுமே ஒழிய நான் என்று உங்களால் அனுபவிக்கப்படுவதை என்னால் பார்க்க முடியாது அது உங்களுக்கு மட்டுமே அனுபவம் எனக்குள் அது எனக்கு மட்டுமே அனுபவம் அதனால் அந்த வஸ்து பார்க்கப்படும் பொருளாக என்றைக்கும் மாறாது அதனால தான் அது பார்க்கப்படாத பொருள் அப்படிங்கிறத சொல்கிறார் அநாஷினாக அப்ரமேயஸ்ய தஸ்மாத் யுத்தஸ்வ பாரத அந்த பொருளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்கிறார் இது எப்படி பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் பாராசிட்டமால் என்கின்ற மாத்திரையை நீ உண்டால் அது உன்னுடைய தலைவலியை தீர்க்கும் அப்படின்னு சொன்ன உடனே நம்பி சாப்பிட்றோம் அங்கே பிரயோஜனமும் ஏற்பட்டு விடுகிறது சாப்பிடாமலேயே இது எப்படி தீர்க்கும் என்னுடைய தலைக்குள்ளே அது வலிக்கிறது வலி என்பது தலைக்குள்ளே ஏற்படுகிறது நான் சாப்பிடும்போது இது வயிற்றுக்குள்ளே போகிறது வயிற்றுக்குள்ளே போய் அது எப்படி வேலை செஞ்சு தலைக்குள்ளே போய் ஆஹா இது தலைவலி அப்படின்னு தோணாமல் கம்முன்னு சாப்பிட்றோம் இல்லையா அதே மாதிரி இந்த ஞானம் இது வேலை செய்யும் இதை நம்ம வந்து புரிந்து கொண்டால் போதும் நம்ம வந்து நான் என்பது அழிவற்ற பொருள் அந்த பொருளானது என்னால் பார்க்க முடிவதில்லை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்னை நான் பார்க்கறதுக்கு கண் வேணுமா என்ன இப்போ வந்து வெளியில் இருக்கிற பொருள்களை பார்க்கறதுக்கு கண்கள் வேணும் ஆனால் என்னை நான் பார்ப்பதற்கு எனது கண்களே தேவையில்லை இல்லையா ஏனென்றால் அந்த கண்கள் அளவுக்கு உட்பட்டவைகள் அதனால தான் அளவுக்கு உட்படாத என்னை அளவுக்கு உட்படாத
நானாகவே புரிந்து கொள்வது சாலச் சிறந்தது. இப்போ இது வரைக்கும் சொல்லி முடித்ததில் கடைசியில் எனக்கு என்ன புரிகிறதுன்னு கேட்டால், நான் என்பவன் இந்த சரீரத்தில் மட்டும் அடைப்பட்டவன் அல்ல அப்படிங்கிறது புரியும். இதுதான் உண்மையான கல்வி. என்னை பற்றிய எனக்கு அறிவு எப்படி இருக்கணும்னு கேட்டால், என்னுடைய இந்த நான் என்பது அளவுக்கு உட்பட்டது அல்ல, இந்த சரீரம் அழிவுக்கு உட்பட்டது, நான் அல்ல அப்படின்னு புரிந்து கொள்ளும் பொழுது என்னுடைய முடிவுகளும் செயல்களும் எல்லாமே மாறும், என்னுடைய கர்மமே மாறும். எப்படி கர்மமே மாறும் அப்படின்னா, இதுவரைக்கும் நான் செய்தேன் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன், இப்போ நான் செய்யலை, என்னுடைய மனசு புத்தி இவைகள் தான் செய்கின்றன. அப்போ வந்து ஒரு காரியத்தை பண்ணிட்டேன், நான் பண்ணலை அப்படின்னு என்னுடைய பொறுப்பிலிருந்து விலகிடுவோமா என்ன? அப்படியெல்லாம் இல்லை. பித்துக்குழித்தனமாக குழந்தைத்தனமாக யோசிக்கக்கூடாது. இது வந்து உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ரகசியங்கள், ஆன்மீக பேருண்மைகள். இந்த பேருண்மைகளை வந்து நான் என்னை புரிந்து கொண்டால் அது என்னில் மாற்றங்களை கொண்டு வரும், என்னுடைய செயல்களில் மாற்றங்களை கொண்டு வரும். அவைகள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் என்பதை கிருஷ்ணரே சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்னு பார்ப்போம். அடுத்த ஸ்லோகம், யயேனம் வேத்தி ஹந்தாரம் யஷ்சைனம் மன்யதே ஹதம் உபௌ தௌ ந விஜானீதஹ நாயம் ஹந்தி ந ஹன்யதே. தன்னை உணர்ந்த ஒருவன் எப்படி தன்னை கர்த்தா என்று நினைக்க மாட்டான், ரைட்டா? அதே போன்று மற்றவர்களையும் கர்த்தா என்று நினைக்க மாட்டான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். கர்த்தான்னா என்ன? நான் செய்பவன். இதை எப்படி புரிந்து கொள்வதுன்னா, முதல்ல நான் என்பது அழியாத பரம்பொருள், நான் இந்த சரீரத்தில் அடைபடுவதில்லை. அப்போ இந்த சரீரத்திற்கும் எனக்கும் என்ன தொடர்பு? இந்த சரீரம் என்பது கர்மத்தினுடைய பலன், அதை முதல்ல நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். நான் கர்மத்திற்கு அப்பாற்பட்டவன், இந்த சரீரம் என்பது கர்மத்தினுடைய பலன். அப்போ என்னுடைய சுகமோ துக்கமோ அது என்னுடைய கர்மத்தினால் விளைகிறது, ரைட்டா? இப்போது என்னுடைய ஒரு நாள் பொழுது புலர்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ ஒரு நாள் விடியறது, இப்போ நாளைக்கு காலையில் நான் விழிக்கின்றேன், அப்போ விழிக்கும்போது என் கண் முன்னாடி வரக்கூடிய அல்லது நான் செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் எதில் அடிப்படையில் என்றால், என்னுடைய கர்ம பலன் என்கின்ற அடிப்படையில் தான். அப்போது நீ அவர்களை கொல்லப்போவதில்லை அர்ஜுனா, அவர்களுடைய கர்ம பலன் அவர்களை கொல்லுகிறது, உன்னுடைய சரீரம் அதற்கு கருவியாக அமைகிறது, அவ்வளவுதான். நீ அழிவற்ற பரம்பொருள், அவர்கள் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவும் அழிவற்ற பரம்பொருள், பட் இந்த சரீரமானது அழிவுக்கு உட்பட்டது, கர்ம பலனுக்கு உட்பட்டது அப்படின்னா, இன்னொரு விஷயத்தை சொல்ல வருகிறார், என்னுடைய கர்ம பலனுக்கு அப்பாற்பட்டவன் நான். இது எவ்வளவு பெரிய ஞானம்! அதே போன்று அவர்களுடைய கர்ம பலனுக்கு அப்பாற்பட்டவர்கள், அவர்களுடைய நிஜஸ்வரூபம். ஆனால் அதை அவர்கள் புரிந்து கொண்டு விட்டால் அவர்கள் தன்னுடைய கர்மத்திலிருந்து விடுதலை அடைவார்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது கேட்கறதுக்கு, ஆனால் அது எவ்வளோ பெரிய சமாச்சாரம். இவர் சொல்கிறது சிம்பிள் சார், உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல நம்மை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய கர்ம பலன் நம்மை பாதிக்காது, ரைட்டா? ஆனால் அதுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது, பாதிக்காது. அந்த கர்ம பலனிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வருகிறார். அதனால் புரிய வைக்க வேண்டிய விதத்தில் புரிய வைத்தால் நமக்கு விஷயமானது விளங்கிடும். நம்ம வந்து தவறாக புரிந்து கொண்டால் ஒரு கொலையை பண்ணிட்டேன், நான் பண்ணலை, நான் ஆத்மா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கர்மம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீ தர்மத்தை ஃபாலோ பண்ணுற, சரீரமானது நீ க்ஷத்திரியன் என்கின்ற தர்மத்தை இந்த சரீரம் கொண்டிருக்கிறது, அதனால் நீ போர் புரிந்து அவர்களை நீ கொல்லத்தான் செய்யணும். ஆனால் போர் புரிவதற்கு முன்பு உன்னை நீ உணர்ந்து கொண்டால், உன்னுடைய கடமைகளை செய்தால் அந்த கர்மமானது உன்னை பாதிக்காது, அதற்காக சட்டத்திற்கு புறம்பாக போகணுங்கிறது கிடையாது.
ஏனா சட்டத்திற்கு புறம்பாக போபவன் பிரம்மஞானி கிடையாது. சட்டம் என்பது இந்த நம்முடைய கான்ஸ்டிடியூஷனையும் குறிக்கும், இந்த இயற்கையினுடைய சட்டத்தையும் குறிக்கும். யாருடைய உயிரையும் எடுப்பதற்கு இயற்கை என்கின்ற சட்டம் அனுமதிப்பதில்லை. அது எந்த காரணத்தை வைத்து இருந்தாலும் அது அனுமதிப்பது இல்லை. அதனால் இவர் சொல்லுகின்ற வார்த்தை, இந்த ஆத்மாவை கொல்லுபவன் கொல்லப்படுபவன் என்று நினைப்பதும் தவறு. அப்போ நான் என்னை புரிந்து கொள்ளும் பொழுது எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவனாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். அப்போ நான் என்பது ஆத்மஸ்வரூபம், அப்படி நான் எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டவன் அப்படின்னு ஏன் மறுபடியும் கரும பலனுக்குள்ளே வந்து மாட்டிக்கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற கேள்விக்கு இவரே பதில் சொல்லுவார். புரிந்து கொள்ளும் பொழுது அத்துணைக்கும் அப்பாற்பட்டவனாக புரிந்து கொள். அப்போ இது வந்து குழப்பக்கூடிய வகையில் இருக்கிறது. என்னாக்கா எது குழப்பக்கூடிய வகையில் இருக்கிறது? உன்னை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய், அவ்வளவுதான். உன்னை புரிந்து கொள்ளும் பொழுது உண்மைத்தன்மை என்னன்னு கேட்டால், ஆல்ரெடி நீ கர்மத்திற்கு அப்பாற்பட்டு தான் இருக்கிற. நம்ம கவலைப்படும் பொழுது நல்ல யோசனை பண்ணி பாருங்கள், ரொம்ப கவலையாக இருக்கும் நமக்கு. ரொம்ப துக்கமாக இருக்கும் பொழுது நம்மை அறியாமலேயே நம்ம தூங்கிடுறோம். ஆனால் அடுத்த நாள் காலையில் விழிக்கும் பொழுது ஒரு 3 செகண்ட் வந்த துக்கம் இருப்பதில்லை. ஆனால் கடந்த நாளினுடைய ஞாபகம் வரும்பொழுது மறுபடியும் துக்கம் வந்துடும். அப்போ நம்முடைய சுரூபத்தில் வந்து துக்கம் ஒட்டுறதில்லை. அதே மாதிரி தான் சந்தோஷமும், ரொம்ப சந்தோஷமாக இருந்து ஒரு ஜாய்ஃபுல்லாக நம்ம போய் படுக்கைக்கு போய் தூங்கினாலும் கூட அடுத்த நாள் காலையில் 3 செகண்டுக்கு வந்து அந்த சந்தோஷம் வந்து நம்மளால் அனுபவிக்கப்படலை. அதற்குள்ளே நம்முடைய ஞாபகம் அந்த சந்தோஷத்தை மறுபடியும் கொண்டு வந்து விடுகிறது. கிருஷ்ணருடைய நோக்கம் என்னன்னு கேட்டால், உன்னை புரிந்து கொள்ளும் பொழுது எக்ஸாக்டாக என்ன, நீ எப்படிப்பட்டவன் என்பதை புரிந்து கொள்ள அப்படிங்கிறது. உன்னுடைய இந்த கர்ம பலனே உன்னை பாதிப்பதில்லை, அதுதான் உண்மை. இந்த கர்ம பலனுக்கும் அப்பாற்பட்டு தான் இருக்கின்றாய், ஆனால் அது உனக்கு புரிவதில்லை. நம்ம தான் வந்து தேவையில்லாமல் நம்மளுடைய சரீரத்தோடு நம்மளை இணைச்சிக்கிட்டு அவஸ்தப்படுகிறோம் அப்படின்னு சொல்கிறார். இந்த உண்மையை புரிந்து கொண்டால் உன்னுடைய கர்ம பலன் உன்னை பாதிக்காது. அப்போ என்ன, உன்னுடைய கர்ம பலனை தான் நீ இதுவரைக்கும் அனுபவித்து கொண்டு இருந்த. அப்போது இவர் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, நீ என்று நான் என்று புரிந்து கொள்ளப்படுகிற இந்த உண்மை பரம்பொருள் கர்மத்திற்கு அப்பாற்பட்டது. ஆனால் இன்னொரு அகங்காரம்னு ஒன்று இருக்குது, அதுதான் அத்தனைக்கும் காரணம். அதை வந்து இவரே விளக்குவார். அகங்காரம் அப்படிங்கிறது வந்து நான் செய்பவன் அப்படிங்கிற ஒரு உணர்வு. அந்த உணர்வு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த நானை குட்டி நான் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்போ வந்து இதுவரைக்கும் நான் நினச்சிட்டு இருந்தது அந்த அகங்காரத்தை தான். அந்த அகங்காரமும் கர்மத்தினுடைய பலன். உண்மையான நான் மரணத்திற்கும் பிறப்பிற்கும் அத்தனை கர்ம பலனிற்கும் அப்பாற்பட்டவன் அப்படின்னு சொல்லிவிடுகிறார். அதனால தான், ஹே அர்ஜுனா, நீ இதுவரைக்கும் செய்த இந்த போர் புரிந்தன்னா வாழ்ந்த விதங்கள் வேறு, இனிமேல் இந்த ஞானத்துடன் வாழ்க்கையை தொடங்கி நடத்துவாயாக அப்படின்னு சொல்ல வருகிறார். அப்புறம் கடைசியில் அடுத்த ஒரு லைனையும் வந்து ஆத்மாவினை பற்றிய முழுமையான ஒரு ஸ்லோகமாக அதை முடித்து வைக்கின்றார். அதை படிச்சுடுவோம். ந ஜாயதே ம்ரியதே வா கதாசித் நாயம் போத்வா பவிதா வா ந பூயஹ அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணஹ ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. இவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, இந்த ஆத்மா அனைத்து ஷரீரங்களுள்ளும் இருப்பது, பிறப்பற்றது, அதனால் இறப்பற்றது, அது ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் மறைவது அல்ல, பிறப்பற்றது, அதனால் இது அஜஹா என்று கூறப்படுகிறது. ஜா அப்படின்னாக்கா உற்பத்தி ஆவதுன்னு பேர். இந்த கமல ஜா அப்படின்னு பேர் ஒன்று இருக்கு இல்லையா, அது இந்த சரஸ்வதிக்கு ஒரு பெயர். அதாவது தாமரையிலிருந்து உதித்தவள். அதே லக்ஷ்மிக்கும் சொல்லப்படுகிறது பத்மஜா அப்படின்னு சொல்லப்படுகிறது. பத்மனாலும் அது வந்து தாமரை தான். பங்கஜா அப்படின்னா தாமரை, அதாவது சேற்றிலிருந்து உதித்தது, சேற்றிலிருந்து தோன்றியது தாமரை. அதனால தான் வந்து பங்கஜா, பங்கம்னா சேற்றுன்னு அர்த்தம்.
அஜஹா அப்படின்னாக்கா தோன்றாதது, நித்யஹா நித்தியமானது, சாஸ்வதாகனாக்கா என்றும் நிலைத்து நிற்பது, அயம் புராணஹா புராணஹனாக்கா புதியது என்றும் புதிதாக இருப்பது, இந்த சரீரம் அழியும் பொழுது அது அழிவதில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சு விடுகிறார். இந்த விஷயத்தை ஒரு முடிவு அவரே வந்து ஒரு முடிவாக கன்க்ளூஷன் கொடுத்து விடுகிறார். அவ்வளவுதான். இப்போ வாழ்க்கையினுடைய குறிக்கோள் வந்து என்னன்னு கேட்டால், முதலில் தன்னை உணர்வது. அதை உணர்ந்து விட்டால் அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையானது மாறுகிறது. அதை வந்து தீர்மானமாக சொல்லிவிடுகிறார் அடுத்த ஸ்லோகத்தில். வேதா விநாசினம் நித்யம் யயே நமஜம் அவ்யயம் கதம் ச புருஷ பார்த்த கம் காத்தயதி ஹந்திகம். இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் மிகவும் சூக்ஷ்மமான ஸ்லோகங்கள். அதாவது இந்த பிரம்மஜானம் ஒருவன் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். முதல் வேலையே தன்னை உணர்வதுதான் அப்படிங்கிறார். அதாவது வேத அவிநாசினம் நித்யம் அஜம் அவ்யயம் ஏனம் வேத. இந்த அழியாத நித்தியமாக இருக்கக்கூடிய, மாறாமல் இருக்கக்கூடிய, பிறவாமல் இரவாமல் இருக்கக்கூடிய, நான் என்று ஒவ்வொரு சரீரத்திலும் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் நோ ஆப்ஷன். அப்போ மனிதனாக பிறந்த அனைவரும் என்னை பற்றி எனக்கு புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அவ்வளவுதான். அப்படி புரிந்து கொண்டவன் கர்மத்தில் ஈடுபடும் பொழுது அந்த கர்மமானது ஒரு மேஜிக் ஆகிடுறது. அப்போ சாதாரண விஷயத்திற்கு ஒருவன் வந்து, ஒரு உதாரணத்துக்கு சின்னதாக சொல்கிறேன் நான், இப்போது ஓட்டப்பந்தய வீரர்கள் வந்து ஒரு 15 பேர் வந்து அந்த பந்தயத்தில் ஓடுகிறார்கள் அப்படின்னா, ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய இடத்துல வந்து நிறைய பயிற்சி எல்லாம் செய்து இருப்பார்கள் இல்லையா. இவர்கள் ஓடுவது 2 நிமிஷத்திற்காகத்தான், ஆனால் அது வந்து வருஷம் முழுவதும் அதற்கு பயிற்சி எடுத்து ஓடு ஓடுன்னு ஓடி இருப்பார்கள். ஆனால் இந்த 15 பேர்களுக்குள் அத்தனை பேரும் வந்து ஜெயிப்பது இல்லை, அதில் ஒருவர் மட்டும் ஜெயித்து விடுகிறார். அப்போது அந்த ஒருவரும் ஒருவரிடம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் இருக்கார். அப்போ அத்தனை பேரும் அந்த செயல்களில் ஈடுபட்டாலும் கூட இவர் ஈடுபட்ட செயல் முன்னே அவரை கொண்டு நிறுத்தியது. அது ஏன்? அதுதான் ரகசியம், அது செயலினுடைய ரகசியம். அந்த மாதிரி இப்போது நான் யார் என்பதை ஒருவன் புரிந்து கொண்டால் அவன் இந்த முன்னே செல்லுகின்ற விளையாட்டு வீரன் மாதிரி ஆயிடுறான். அவருக்குள்ளே ஏதோ நடக்கிறது. அவருக்குள்ளே ஏதோ நடக்கிறதுன்னா அவருடைய கர்மங்கள் எல்லாம் ஒரு அதிசயமாக, ஒரு அபூர்வமான, இந்த உலகத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய வகையில் அமைந்து விடுகிறது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நான் செய்கிறேன் என்கின்ற அகங்காரத்துடன் இல்லாமல் அனைத்தையும் அறிந்தவராக அமைதியுடன் ஞான நிலையுடன் கர்மத்தில் ஈடுபடுவார். அவர் தன்னை செய்பவனாகவோ அல்லது கொள்பவனாகவோ அல்லது கொள்விக்கப்படுபவனாகவோ கொல்லப்படுபவனாகவோ தன்னை பார்க்க மாட்டார். கொல்லப்படுபவன் சொன்னோடனே பகவத்கீதை கொள்றதுக்கு வந்து தூண்டுகிறதுன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். அது அர்ஜுனனுக்காக சொல்லப்பட்டது. ஏனால் அர்ஜுனன் வந்து ஒரு க்ஷத்திரியன் ராஜாவாக இருந்தார். அப்படிப்பட்ட இந்த ஆத்மா இந்த சரீரத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதை படிச்சிருவோம். வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அந்யானி சஞ்யாதி நவானி தேஹி. அப்போ நான் மாறவே இல்லை அப்படின்னா இந்த சரீரமெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த பழைய ஆடைகள் நைந்து போன ஆடைகளை நாம் களைந்து விட்டு மீண்டும் புதிய ஆடைகளை மாற்றுவது போல இந்த ஆத்மாவானது தன்னுடைய சரீரமானது நைந்து அது பழுதுபட்டு போனவுடன் அது தன்னை மாற்றுகிறது. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து நீண்ட ஆயுள் காலம் வாழணும்னு நினைக்கிறோம் இல்லையா. ஆனால் நீண்ட ஆயுள் காலம் ஒரு கட்டத்திற்கு மீது கண்கள் தெரிவதில்லை, காதுகள் கேட்பதில்லை, நாக்கு ருசிப்பதில்லை அப்படிங்கும்போது அது வாழ்க்கையாக பனிஷ்மெண்ட்டா?
இல்லை இல்லை, நான் அந்த மாதிரி வாழ்க்கையை வந்து எதிர்பார்க்கலை, அப்படியே இப்போ இருக்கிற மாதிரி ஆரோக்கியமாக வாழ்கிறேன் அப்படின்னா. ரைட்டு, பீஷ்மரை நினச்சி பாருங்களேன். பீஷ்மர் வந்து எத்தனையோ காலங்கள் வாழ்ந்தார். இந்த ஜெனரேஷன் மாற 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 அந்த ஒரு கட்டத்திற்கு மேலே கண்டிப்பாக நம்ம அனைவருடைய வாழ்க்கையிலையும் உணர்வோம். நம்ம வந்து நம்ம குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி வைத்து அவர்களுடைய குழந்தைகளாகிய பேர குழந்தைகளை பார்த்து அந்த பேரனுக்கும் மகன் பிறக்கும்போது, அதாவது கொள்ளு பேரன் எள்ளு பேரன் வரும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த போக்கு நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. நமக்கு வந்து மிகவும் சாதாரணமாக, அதாவது சில்லியாக தோண்டக்கூடிய விஷயங்கள்லாம் அவர்களால் முக்கியமாக பாதுகாக்கப்படும், நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவர்களுடைய போக்கு நம்முடைய போக்கிலேருந்து வேற தலைகீழே வேறையாக இருக்கும். அதனால் பெட்டர் வந்து அளவுக்கு உட்பட்ட வாழ்க்கையே இருக்கிறதே பெட்டர்னு தோணும். ஆனால் இவர் இங்கே என்ன சொல்கிறாருனாக்கா, சரீரமானது மாற்றப்படுகிறது. ஏன்னா இந்த சரீரம் வந்து நம்முடைய கர்ம பலனுக்கு இது லாயக்கு இல்லைன்னாக்கா இதை மாற்றிவிட்டு அடுத்த சரீரத்தை எடுத்துக்கொள்ளும். ஆத்மா சரீரத்தை மாற்றுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். பிறகு இந்த சரீரத்தை அழிக்கும் பொழுது இந்த ஆத்மாவானது அழியப்படுவதில்லை, அழிக்க முடுவதில்லை அப்படின்னு சொல்ல வருகிறார். அப்போது என்னை நான் புரிந்து கொள்ளுவது எத்தனை விதத்தில் சொல்லப்படுகிறது பாருங்களேன். இன்னும் ஒரு 3 ஸ்லோகங்கள், அதாவது 23, 24, 25 இந்த ஸ்தூல சரீரம் அழியக்கூடிய இந்த சரீரத்தை வைத்து கொண்டு அழியாத இந்த ஆத்மாவை எப்படி உணர்ந்து கொள்ளுவது அப்படின்னு இன்னொரு 3 ஸ்லோகத்தில் சொல்லி இந்த விஷயத்தை முடித்து விடுவார். அதற்கப்புறம் இந்த கீதாவில் இந்த விஷயத்தை வந்து மறுபடியும் அவர் சொல்லுவதே கிடையாது. அதனால் இந்த ஒரு 11 ஸ்லோகத்திலிருந்து 25 ஸ்லோகம் வரைக்கும் இந்த 15 ஸ்லோகங்கள் இருக்கு இல்லையா, அதை மீண்டும் 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 படிக்கணும். அதை வந்து மீண்டும் மீண்டும் படிக்கணும்னாக்கா அதை மீண்டும் மீண்டும் அதை மனதில் கொண்டு வந்து அதை அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு நேரம் வந்து நிறைய இருந்ததுன்னா நிறைய விளக்கங்கள்லாம் சொல்லலாம். இது வந்து எளிய உரையில் கீதை என்கின்ற நோக்கத்தை கொண்டு நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன். கீதை என்பது ஒரு அறிமுகமாகவும், அதே போல் கீதாவில் என்னதான் இருக்கிறது, ஏன்னா சம்ஸ்கிருதத்தை நிறைய நம்ம பயன்படுத்தினா அது ஒரு மாதிரி குழப்புவதோ அல்லது ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்பாற்பட்டு போய்விடுவது போல தோன்றுகிறது. அதனால் எளிய முறையில் பகவத்கீதையில் என்ன இருக்கின்றது அப்படிங்கிறதை நான் கூற வேண்டும் என்கின்ற நோக்கத்தினோடு எளிமையாக கூறிக்கொண்டிருக்கின்றேன். ஆகவே நாம் இன்னும் மேன்மேலும் நன்கு படித்து குழப்பங்கள் நீங்கி தெளிவு பெற வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். ஸ்ரீ குருப்பியோ நமோ நமஹ. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கின்றேன். ஹரிஹி ஓம்.